பேக் டு அவர் சேனல் லட்சு வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு, இன்ஃபேக்ட் சொன்னால் நியர்லி 1 வீக் மேலே ஆகுது வ்ளாக் போஸ்ட் பண்ணி. ரெகுலராக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்கே டைம் இருக்குது. ரொம்ப அது கரெக்டாக இருக்குது நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடுறது. பட் எனக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு கூட நிறையா வ்ளாக்ஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இனிமேல் அது ரெகுலராக நம்ம ஷேர் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து குரோமா ஷோரூமில் இருக்கேன். ஒரு சின்ன ஷாப்பிங்க்காக வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் ட்ரீம் ஆக்சுவலாக, ஒரு 2 இயர்ஸாகவே வந்து ஒரு நல்ல கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எனக்காக ஒரு கிஃப்ட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேமரா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு குட்டி கிஃப்ட்டு அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய பெரிய கிஃப்ட்டு. ஸோ இங்கே வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது வந்துருந்தோம். ஸோ ஒரு கேமரா வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா லேப்டாப் பார்த்துட்ருக்கோம். ஸோ லேப்டாப் இல்லைனா ஆக்சுவலாக நான் வந்து டெஸ்க்டாப் தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ லேப்டாப் பார்த்துருக்கோம். இங்கே வந்து குரோமா ஷோரூமில் பார்த்திங்கன்னா கேமராஸ் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். கையிலேயே வந்து கேமரா எடுத்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு சூப்பராக சொன்னாங்க. இப்போ மற்ற இடத்துலலாமே பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம ஓகே சொன்னால் தான் அதை வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் அது ப்ளஸ்ஸாக இருந்தது, அதனால் இங்கே வந்து வாங்கிட்டு இருந்தோம். அண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக டெஸ்க்டாப் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். பட் இங்கே வந்து எனக்கு லேப்டாப் வந்து கடைசியில் புக் பண்ணோம். அப்புறம் வந்து இது கோப்ரோ வந்து பார்த்துட்டுருந்தேன் ஸ்பெசிஃபிகேஷனு. பட் இது வந்து எனக்கு 36,000 அந்த மாதிரி சொன்னாங்க கோப்ரோ. ஸோ இப்போதைக்கு அந்த பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அது நல்லா இருந்தது அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கோப்ரோவுக்கு. ஸோ ஃபைனலாக என்னோடய லேப்டாப், என்னோடய ரொம்ப நாள் கனவு லேப்டாப் வாங்கியாச்சு. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியாச்சு, ஒரு 10 டேஸ் ஆகுமா அதோடய டெலிவரி. ஸோ அதனால் 10 டேஸ் கழிச்சு தான் கேமரா வந்து வரப்போகுது. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் ரீசெண்டாக. இதை ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, குல்கந்த் ரெசிபி வந்து ஷேர் பண்ண சொல்லி. எனக்கு நிறைய வாட்டி மெயில் கூட பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக. ஸோ என் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து குல்கந்த் ரெசிபி உங்கள் கூட நான் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். குல்கந்து போக கொஞ்சம் ரோஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்னிங் டீக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க சொல்கிறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஸோ இது மாதிரி மோஸ்ட்லி நீங்கள் ரோசஸ் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்கின் லைட்னிங் க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். தேன், நாட்டு சக்கரை, பாதாம், சோம்பு, திராட்சை, குங்குமப்பூ, அப்புறம் வந்து நம்ம அந்த ரோஸ் பெட்டல் நல்ல நாட்டு ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லைட் பேபி பிங்க்கில் இருக்கும். இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஒயிட்டாக கூட இருக்கும். அந்த நாட்டு ரோஜா வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா வந்து வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஆற வச்சுட்டு மறுநாள் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மிக்சியில் வந்து ஒரு 2-3 பல்ஸ் எடுத்துகிட்டு சிம்மில் வச்சுட்டு அப்புறம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தேவைப்படுற மாதிரி நல்லா வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து உங்களுக்கு நாட்டு சக்கரை தேவைப்படும். நாட்டு ரோஜா பார்த்திங்கன்னா நல்ல 2 பெரிய பவுல் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 டேபிள்ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சோம்பு, பாதாம் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து ஆக்சுவலாக ஆப்ஷனல் தான், ஹெல்த்தியாக இருக்கும். பட் இதில் வந்து ஏலக்காய், கொஞ்சோல் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்ல நைஸாக அடிச்சாச்சு. நல்ல ஏலக்காய் ஸ்மெல் நல்லாயிருக்கும். 200 ml வந்து ஹனி போருமா, பார்க்கலாம். பார்த்துலாம் இது வந்து நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும், சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குங்குமப்பூ எப்போ ஆட் பண்ணுவோம்? ஆக்சுவலாக நீங்கள் வந்து குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா இந்த சக்கரையும் ஏலக்காய் பொடி பண்ணுறதுக்கு நம்ம மிக்சியில் போடுவோம் இல்லையா, அதே நேரத்தில் இந்த குங்குமப்பூவையும் போட்டுருங்க. சோம்பு, ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூ எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பாதாம் வந்து ஆப்ஷனல் தான். எப்படி நம்ம பாதாம் வந்து மார்னிங் எழுந்து சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக இதையும் நம்ம வந்து வெறும் வயிற்றில் தான் சாப்பிட போகிறோம். அதனால் இது வந்து நீங்கள் பாதாம் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கர ஒரு 3-4 டேஸ் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு நல்லா ஊறிட்டு, அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் ஊறிட்டு நல்லா வெறும் வயிற்றில் காத்திரலேருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்ணும்ல, நல்லா கரெக்டாக வந்து ஒரு 1 மந்தில் நல்லா வந்து ஒரு ஃபேர் ஸ்கின் டோன் ரிசல்ட் கிடைக்கும். நாங்கள் சார் நான் இது வந்து அப்படியே ட்ரை பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்டேன், வந்து டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அந்த குல்கந்த் ரெசிபி, ஸோ அவங்களுக்காக தான் அதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் இந்த குல்கந்த் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஸ்கின் லைட்னிங் டீ பவுடர் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த டீ பவுடர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இது. ஸோ நான் இது கேட்டேன் இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் தான் இது, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த பவுடர் நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வந்து நல்லா ஒரு டீ மாதிரி இதை போட்டுட்டு ஹனி போட்டு குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஹனி போட்டுட்டு, ஹனி வேணாம்னா அப்படியே கூட குடிக்கலாம். இதில் வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸ் நல்லா வந்து காய வச்சுட்டு, இதில் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் வெரைன் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி, புதினாவும் ட்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்கின் ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. வேற என்ன ஆட் பண்ணுறதுல, இலாச்சி, சோம்பு, புதினா, அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூ, ரோஸ் பெட்டல்ஸ், இந்த மாதிரி ஸ்கின் லைட்னிங் டீ பவுடர். ஜென்ரலாக நம்ம வந்து மில்க் போட்டு டீ குடிக்கிறதோட இந்த மாதிரி குடிக்கலாம். இன்னொன்று கூட ரெடி பண்ணி வச்சுருக்கா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது லக்ஷ்மி. அது அந்த குட்டி பாட்டில் அந்த நீம் லீஃப் போட்டிருந்தல, இது ஃபுல்லாக வந்து இந்த கொய்யா பழம் இருக்கும்ல, ஸோ அதோட இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீம் லீஃபு, அப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் காய வச்சது, வேற என்ன லெமன் கிராஸு இது அப்படியே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது பொடி. இது வந்து அப்படியே நம்ம சுடு தண்ணியில் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு ஹெர்பல் டீ மாதிரி நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக நல்லா இருக்கும். இது ஆரோக்கியம் சாப்பிடாம சூடாக டீ மாதிரி சூடாக குடிக்கலாம். இப்போ நான் இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன், இது பாருங்கள் கை மஞ்சள் மஞ்சளாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இதில் மஞ்சள் போடல, என்ன போட்டேன்னு காமிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த பவுடரு. இது வந்து ஏன் கேட்டு பந்தி பூல் கதா, பந்தி பூல் சம்பங்கியாண்டதா, சம்பங்கியாண்டரும் பந்தி பூனையான்றது. ஓகே, தெலுங்குல வந்து பந்தி பூலும் சொல்லுவாங்க, டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. நான் வேணா உங்களுக்கு ஒன்று காமிக்கிறாங்க. ஸோ அந்த பூவை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து இது பண்ணியா, ஃபில்டர் பண்ணியா, ஜலிச்சியா? ஜலிச்சு இதை தான் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணேன். நல்லா வந்து ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோவாக வந்துச்சு. ஆக்சுவலாக கையே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எல்லோவாக இருக்குது. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் போயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன் ஒன்று, இதை நான் கேட்டிருக்கேன். இதில் வந்து இந்த சந்தனம் மற்றதெல்லாம் பேக்லாம் போட்டு ஒன்று ரெடி பண்ணுவாங்கல்ல, ஸோ பிஃபோர் ப்ரைடலுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணுவாங்கல்ல பிஃபோர் மேரேஜ். ஸோ அந்த பேக் நான் ஒன்று கேட்டிருக்கேன், அதுவும் நான் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த லாக் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இது வந்து அதே ரோஸ் பெட்டல்ஸில் இன்னொரு ஒரு பிங்க் கலர், இது வந்து லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கில் ஒரு ரோஸ் பெட்டல் இருக்கும்ல, ஸோ அதில் நாட்டு ரோஜா, அதை வந்து ட்ரை பண்ணி நல்லா ஒரு 5 days 6 days நல்லா சன் ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சாப்பிடலாம், பட் பெஸ்ட்டு வந்து குல்கந்த் வந்து சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து ஃபேஸ் பேக்கிங் ட்ரை பண்ணலாம் நீங்கள், ரொம்ப வாங்குறது விட அழகாக நேச்சுரலாக. இன்ஃபேக்ட் இதில் பவுடரில் அந்த ரோஸ் மெல் அப்படியே வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி இருக்குது பாருங்க. நல்லா சன் ட்ரை பண்ணி நல்லா வந்து ஜலிச்சு வச்சுருக்கா, அவ்வளோ பொறுமையாக செய்வா. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 years நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன். இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய வாட்டி வந்து நான் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கேன் இந்த மாதிரி பேக்கெலாம், அப்புறம் கேரட் ஆயில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் வந்து பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் இந்த குல்கந்து அதுக்கப்புறம் மற்ற ஃபேஸ் பேக்லாம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எனக்கும் எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய டார்க் ஸ்பாட்ஸு, பிம்பிள்ஸு, ஆக்னி, அப்புறம் மெயினாக வந்து இது மாதிரி ஸ்கின் டேன். ஸோ வெளியில் போயிட்டு வந்தால் டேன் ஆகும், நிறைய டேன் ஆகுது. ஸோ அதுக்கெல்லாம் கூட ஒரு பெஸ்ட் ரெமடி. இனிமேல் நம்ம வந்து நம்ம அப்பப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் பிளாக்ஸில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க்கு பார்த்தீங்கன்னா புதினா வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறது காஞ்சது, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸு, அப்புறம் ஒரு பவுலில் சோம்பு, ஏலக்காய் வந்து ஒரு 5 வச்சுருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ஏலக்காய் அதிகமாக இருக்குன்னா ஒரு 10 கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா ஏலக்காயிலையும் வந்து ஸ்கின் லைட்னிங்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், அதே நேரத்தில் நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ. ஸோ மிக்ஸி ஜார் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. நல்லா வந்து டீ இது இன்னும் கூட நீங்கள் வேறு நைஸாக வந்து கூட போட்டுக்கலாம், பட் இது வந்து 1-2 இருந்தால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டீப் பவுடருக்கு இது அப்படியே வந்து தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் ஹனி போட்டு கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். ஆனால் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் குடிக்கணும், இது சூடாக குடிக்கணும். இது வந்து சூடாக குடிக்கூடாது, வெறும் வயிற்றுல ஆறுனதுக்கு அப்புறமா வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். இதையம்மா ஓகே, வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவும் நம்ம. இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் ஒரு தடவை நாட்டு ரோஜா ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ரெடி பண்ணலாம். இதுலேயே நிறைய இன்னும் அப்கமிங் வந்து ஏகப்பட்டதாக இருப்போது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்கமிங் ஒன்று ஒன்று எல்லாமே பார்க்கலாம். நம்ம மஸ்லின் கிளாத் போட்டு நல்லா ஒரு 2-3 வெயிலில் கூட வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 days நல்லா ஊறிட்டு அதோட கலரே இன்னும் சூப்பராக ரெடி ஆகிடும். என்ன கொஞ்சம் ஹனி கூட எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது ஐ திங்க் ஊற ஊற நல்ல ஹனி கொஞ்சம் சாஃப்டாக மேலே வந்துடும்ல.
நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய 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 டிப்ஸ் வந்து நம்ம பிளாக்ஸில் வந்து வரும். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கலர் இப்படி தான் இருக்கு. இது வந்து ஊர்னதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வந்து ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வெளியில் வச்சுட்டு சாப்பிடலாம். மேபி வேணால் நீங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருக்குன்னா அப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்காக ஒரு பவுடர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கப் டீ வரணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 2 கப்புக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணோம். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவேன். நிறைய பியூட்டி டிப்ஸு, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்லுவாங்க. அண்ட் எல்லாமே வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸி திங் வச்சு சொல்லுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் பவ்யா மாதிரி தான், இவளுக்கும் பவ்யாவுக்கும் பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ அவள் வந்து 2 மந்த்ஸ் முன்னாடி பிறந்துட்டா, பவ்யா வந்து நவம்பரில் பிறந்தா, அவள் செப்டம்பரில் பிறந்தா. ஸோ ரொம்ப க்ளோஸ் எனக்கு. என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஜாலியாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே. இந்த ப்ளாக் ஆக்சுவலாக நான் வந்து 1 வீக் முன்னாடி போடணும். நான் ஆக்சுவலாக லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி காத்தாலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவராக என்னை கவனிச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னா அப்படின்னு பார்த்தா, ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை, கேக்லாம் வந்து அந்தளவுக்கு கட் பண்ணுறதுலாம் இல்லை, ரெகுலராக பண்ணும் அப்படிலாம் இல்லை. ஸோ இப்போ சின்ன வயசுலேருந்தே பெருசாக கேக் கட் பண்ணுற பழக்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் ரெகுலராக வந்து கேக் கட் பண்ணுறது இருக்குது. இன்றைக்கி எதுவும் பெருசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்டு ஸோ இப்போ நான் கோயிலுக்கு போக போகிறேன். ஸோ இதுதான் பர்த்டே ட்ரெஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தேன். ஸோ அது இன்றைக்கி உடச்சாச்சு, அதனால தான் கையில் வச்சிட்ருக்கேன். மேபி ஒரு ஸ்டாண்ட் வந்து ஐ திங்க் இன்றைக்கி வாங்கினா வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாண்ட் வாங்கிட்டு இப்போது வந்து நேராக அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸோ என்ன லஞ்ச் நெக்ஸ்ட் என்ன என்ன பிளான் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த ஸ்டாண்டெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பெருசாக இல்லை, வேறு ஏதாவது சர்ப்ரைஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி ஆகிட்டாங்க கிளம்புறதுக்கு. ஆக்சுவலாக வந்து ராகவுக்கு ஸ்கூல் இருந்ததுனால ராகவ் கிளம்பிட்டான். ஸோ நாங்கள் வந்து வெளில போகிறோம். ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா, யூகேலேருந்து என்னோடய தம்பி வந்து வந்திருந்தாங்க. என்னை ஆக்சுவலி சொல்லவே இல்லை. இப்போ நார்மலாக பக்கத்துலனா பரவாயில்ல, பட் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து நின்று உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கிட்ட கிட்ட கீழே வச்சுருங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, வேறு என்ன வாங்கிட்டு வந்தாங்க உங்கள் மாமா? இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அம்மாக்காக பச்சையா இருக்க சாக்லேட்லாம் கிடையாது. நீ கட்டு, ஒரு நிமிஷம் கட்டு. அதுக்கு அப்புறம் எனக்கு பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. வாவ், இது எனக்கு சூப்பரா இருக்கு. மாமா தான் வாங்கிட்டு வந்தது. பவி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா இது எங்க அம்மா யூஸ் பண்ணி விட மாட்டாங்க. ஓ, 2 ஐஷேட் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது எல்லாமே உனக்கு தானா பவியா? எனக்கு இது எனக்கு தான். ஆக்சுவலா இது வந்து ஹாட் சாக்லேட் போட்டிருக்கு, பட் இது எப்படி யூஸ் பண்ணது தெரியல. மேபி பிறாடி பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இந்த சாக்லேட் சாப்பிடலாமா? பபிள்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் இன்னொரு ஒரு காஃபி கூட இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இன்னொரு காஃபி பவுடர், ஏன்னா அங்கே நல்லாயிருக்கும் காஃபி பவுடர்ஸ் எல்லாமே. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட்ஸ், அதெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். பவி, உன்னோட மேக்கப் பாக்ஸ் முடிஞ்சிச்சா? ஓகே. இது வந்து ரீசெண்டாக அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸு, இதில் கேப்ஸு, ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து எடுக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பி ப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு போர்டும் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த செட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மெயினாக அவங்க கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறாங்க, யூகேஜி ஜூனியர் கேஜி சீனியர் கேஜி அந்த இதில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பவ்யாக்கு நான் வந்து இது வாங்கினேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்டு ஒரு குட்டி ஃப்ரெண்டு உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன். எங்கள் அம்மா வீட்டு எதிர்க்க இருக்காங்க. இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி. ரொம்ப ரொம்ப க்யூட் அண்ட் ரொம்ப ரொம்ப வால், செம்ம க்யூட்டுங்க உண்மையாகவே. Yeah.
அடுத்த பிளாக்ல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை.